ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் புகழ்பெற்ற 18 சித்தர்கள், மிகவும் பழமையான வலிமை பொருந்திய 18 சித்தருடைய பெயர்களையும் அவர்களோட வாழ்க்கை சிறப்பையும் நான் ஒவ்வொன்றும் அவர் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் நேற்றைய தினம் அகத்தியருடைய சிறப்பையும் வாழ்க்கையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து போகர் சித்தர். போகர் வந்து மாமுனிவர், 18 சித்தர்களை வந்து அவருக்கு தனி சிறப்பே உண்டு அவருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தராக மட்டும் இல்லாத தத்துவ ஞானியாகவும் இருந்திருக்காரு, சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு, அறியப்படுறாரு. இவர் வந்து ரச வத்தியாகவும் அவருக்கு தெரியும், சரிங்களா. இவர் எப்போ வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 500 மற்றும் கிமு 100 ஆண்டில் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து பழனியில் வந்து வைகாவூரில் பிறந்திருக்கார், சரிங்களா. இந்த அப்படிப்பட்ட போகர் என்ன பண்ணுறாரு, மேகமலையிலேருந்து கடந்து வரும்போது ஒரு புத்தில் வந்து ஒரு சவுண்டு மட்டும் வருது. புத்தில் சவுண்டு மட்டும் வரவோ அவர் என்ன பண்ணுறாரு, மிகவும் அடர்ந்த காட்டில் ஒரு புத்தில் ஒரு சத்தம் வந்து என்ன பண்ணுது, புத்து இதில் வந்து தண்ணி மருந்து அப்படி உட்காந்துட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சார். இவர் தவம் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அந்த புத்துலேருந்து ஒரு புத்து வெடித்து ஒரு ஆள் வந்து வெளிப்படுறார். மிகவும் பல 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 தங்க ஜொலிக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து தோன்றுறாரு. போகர் இதில் தோன்றி அவருக்கு வந்து அவர் எதில் ஒரு மரத்தை காட்டுறார். இந்த மரத்தில் இருக்கிற கனிகளை நீ சாப்பிட்டினாக்கா பசியே இருக்காது, உனக்கு வந்து நீ தவம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், டிஸ்டர்ப் ஆகா சொல்லிட்டு அந்த மரத்தை காட்டிட்டு அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த காயக்கல்பு ரகசியம் சொல்லித்தர்றார். காயக்கல்பு ரகசிய மந்திரத்தை அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் தான் சொல்கிறாரு, சுயநலம் இல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மக்களை பற்றி சிந்திக்கிறவங்க, இறைவனை பற்றி சிந்திக்கிறவங்க, உயிர்களுக்கு தீங்கு விளையாக்கிறார்களா, அப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட உன்னோட சீடர்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லி கொடுங்க, இந்த மந்திரங்களை சொல்லி கொடு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. அங்கே தான் வந்து நவசித்திரைய அருளாசிய போகர் பெறார், சரிங்களா. அப்படி வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போகர் வந்து இருக்கிற ஒரு ஒரு சிவாலயமாக தேடி சென்று சிவனை வழிபட்டு வர்றார். சிவனை வழிபட்டு வரும்போது ஒரு நாள் நான் பண்ணது பழனி முருகர் கோயிலில் உட்காந்துட்டு போகர் தவம் பண்ணுறார். தவம் பண்ணும்போது அவர் கனவில் அவர் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் தோன்றிட்டு இங்கே இந்த கோவிலில் வந்து என்னுடைய திருவுருவச் சிலையை நீ வடிவமைச்சு வைக்க பிரதர்ஷன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். முருகருடைய கட்டளை ஏற்று பார்த்தீங்கன்னா போகர் வந்து நவபாஷனான ஒரு முருகருடைய திருவுருவ சிலையை செஞ்சு வைக்கிறார். அந்த திருவுருவ சிலை இன்னமும் இருக்குது, அனைத்து ஓரமாக இருக்குது. ஏன்னா மிகவும் வந்து நவபாஷன் இல்லையா, தீராத நோயெல்லாம் தீர்க்கும். அது பஞ்சாமிரதம் போட்டு அபிஷேகம் பண்ணது, அதை தான் பஞ்சாமிரதம் சாப்பிட்டா எல்லா நோயும் போய் சொல்கிறாங்கல்ல, அந்த நவபாஷன் சிலையில் அபிஷேகம் பண்ண பட்டு வர பஞ்சாமிரதம் சாப்பிடும்போது தீராத நோயெல்லாம் தீர்ந்துட சொல்கிறார். அப்படியே நவபாஷனோட முருகர் திருவுருவ சிலையை வந்து போகர் வடிவமைச்சார். இந்த சிலை இங்கே மட்டும்தான் வடிவமைச்சார் பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னொரு இடத்துலையும் இந்த நவபாஷனான திருவுருவ சிலையை போகர் வடிவமைச்சிருக்கிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரில் வந்து சிவபெருமானுக்கு வந்து இந்த மாதிரி சிலையை ஒன்று வடிவமைச்சிருக்காரு. எம்பெருமான் சிவபெருமான சிலையும் நவபாஷனால் போகர் வடிவமைச்சிருக்காரு. இப்படிப்பட்ட போகர் வந்து நான் போய் வலிமையாக இந்த போகர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் சாலை ஓரத்தில் நடந்து வரும்போது எதிரில் வர அந்தனர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர் பார்த்து ஒரு பைத்தியக்காரன் சொல்லிவிட்டு அவர் வந்து கேளிக்கிட்டலாம் செஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. பேசுகிறபோது என்ன பண்ணுறாரு, ஓரளவுக்கு மேலே போகும்போது போகர் என்ன பண்ணுறாரு, கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, அந்த வழியில் ஒரு பூனை நின்று பார்க்குது. அந்த பூனைக்கிட்ட போயிட்டு அந்த பூனைக்கு வந்து வேத மந்திரத்தெல்லாம் சொல்லித்தரார். பூனைக்கிட்ட போயிட்டு வேத மந்திரத்தில் சொல்லி கொடுத்தோன்னே அந்த பூனை என்ன பண்ணுது, மனிதனை மாதிரி பேச ஆரம்பிக்குது. மனிதன் மாதிரி பேசுது, யார் கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லுது. அப்படி ஆற்றல் பெற்றோடனே இதெல்லாம் பார்த்துட்டு மக்களும் அந்தனர்களை என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து போகர்கிட்ட மண்டிட்டு அவர்கிட்ட வந்து சரண் அடைஞ்சு அவர் சில பேர் சிறராகி அடைகிறாங்க, சில பேர் சிறை ஏற்றுகிறாங்க. இதில் வந்து போகருக்கு வந்து மொத்தம் 63 சிறர்கள் தான் சொல்கிறாங்க.
அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தா புலிப்பானின்றது தான் நமக்கு தெரிஞ்ச சிதராக இருக்கார். இந்த போகருக்கு வந்து காய கல்ப ரகசியம் மந்திர சொல்லி கொடுத்தா இல்லையா, யார் நவசித்தர் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மந்திரம் என்ன பார்த்தினாக்கா இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு மந்திரம். அந்த மந்திரம் இப்போல்லாம் வழக்கத்தில் இல்லை, இருந்துச்சுன்னா யாரும் இறக்கவும் முடியாது, மக்கள் தொகையும் குறையாது, நல்லவளாக இறந்துருப்பான் கெட்டவளாக வாழ்ந்துருக்க மாதிரி அந்த மந்திரம் சொல்லி வாழ வச்சுருவாங்க. அதனால் அந்த மந்திரங்கள் வந்து இப்போ இல்லை. அப்போது வந்து சுயநலமெல்லாம் மனிதராக இருந்தாங்க இல்லையா, அப்போது அந்த மந்திரங்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. அந்த காயக்கல்ப ரகசிய மந்திரத்தை வந்து போகர் வந்து அவர் தன் சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சைனா போனார், சைனாவில் போயிட்டு அங்கே போயிட்டு போதனை செஞ்சார். அவர் ஒரு 3000 மேலே பாடலாக எழுதியிருக்காரு சரிங்களா. இவர் வந்து சித்த மருத்துவத்தை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணவர். ஆனால் சித்த வைத்தியத்தை அவர் நல்லா தேர்ந்தவர். இப்படிப்பட்ட போகர் வந்து போகர் முருகரே கடவுளை தோன்றி வந்து அவர் திருவள்ளுவர் சிலை செல்ல சொல்லியிருக்காரு. நவசித்தர்கள் ஆசி பெற்றவர், சிவபெருமானுடைய சீடர் சரிங்களா, சிவபெருமானுடைய சீடர். நவசில் ஒரு நவசித்தர்கள் ஒருவரான நாரதருடைய சீடர். இவர் இப்படிப்பட்ட மிகவும் என்ன சொல்கிற வலிமை மிக்க சீடரை கோவில் போகும்போது புத்தரையும் போகரையும் வணங்குவோம். போகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழனியில் வந்து முருகரை பார்த்துட்டு வரும்போது தென்மேற்கு மொழி வந்து அவருக்கு ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அதை வந்து சில பல பேர் பார்க்க மாட்டாங்க, சில பேர் அதை அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதிர்ஷ்டம் சொல்லிட்டு அவங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்கன்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவரை வணங்கி அருள் பெறுங்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்.